ಓಂ ನಾರಾಯಣಾಯ ವಿದ್ಮಹೆ ವಾಸುದೇವಾಯ ಧೀಮಹಿ தன்னோ விஷ்ணு பிரசோதையார் அஸ்ட்ரோ சிவன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைத்து தமிழுள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். அனைத்து நவகிரகங்களுக்கும் நாயகன் யாருன்னு பாத்தீங்கன்னா சூரியன் தாங்க. அவரது ஆட்சி வீடான சிம்ம ராசியில சஞ்சரிக்கிற காலத்தை தான் ஆவணி மாதம் என்று சொல்றோம். அந்த ஆவணி மாதத்துக்கு இன்னொரு பேரும் இருக்குங்க, திரவண மாதம் என்றும் பூஜிக்கிறோம். ராகு கேது கிரகம் இருக்கு பாத்தீங்களா, அந்த கிரகங்களை தவிர மற்ற எல்லா கிரகங்களும் சூரியன் கிட்ட தாங்க ஒளியும் சக்தியும் பெறுது. நம்மளோட முன்னோர்களுக்கு நம்ம செய்யறோம் பாத்தீங்களா, தர்ப்பணம், திதி, பூஜை, நெய்வைத்தியம், இந்த விசேஷ வழிபாட்டை எல்லாம் சூரியன் தாங்க அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்குது. அதனாலதான் பாத்தீங்கன்னா சூரியனை பித்ருக்காரகர் என்றும் சொல்றாங்க. நம்ம பூமியை வந்து சதா வளம் வராது சூரியன் தாங்க. சகல வேதங்களையும் சாஸ்திரங்களையும் அறிந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா சூரியன் தான். இந்த சூரியனுக்கு பல பேர் இருக்குங்க, அது என்னென்னு பார்க்கலாம். ஆதவன், கதிரவன், பாஸ்கரன், ஆதித்யன், ரவி என நிறைய பேர் இருக்குங்க. இந்த ஜோதிட கலையில பாத்தீங்கன்னா சூரியனோட ஆட்சி ராசி யாருன்னு பாத்தீங்கன்னா சிம்ம ராசி தான். உச்ச ராசி யாருன்னு பாத்தீங்கன்னா மேஷம். நீச்ச வீடு துலாம் ராசிங்க. இதுல பாத்தீங்கன்னா சந்திரன், குரு, செவ்வாய் இந்த மூன்று பேரும் அது நட்பு கிரகம். இந்த மூணு பேரும் ஒத்துமையா இருப்பாங்க. கிருத்திகை, உத்திரம், உத்திராட்டம் ஆகிய மூன்று நட்சத்திரங்களுக்கும் நாயகன் யாருன்னு பாத்தீங்கன்னா சூரியன் தான். வேழ முகத்தோன் என்ற விநாயக பெருமாளுக்கு வழிபடுறதுக்கு சரியான மாசம் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆவணி மாசம் தாங்க. இந்த மற்ற மாசங்கள வர சதுர்த்தி திதியை நம்ம என்ன சொல்றோம் பாத்தீங்கன்னா சதுர்த்தி என்றுதான் சொல்றோங்க. ஆனா இந்த ஆவணி மாசத்துல வர சதுர்த்தி திதியை மட்டும்தான் நம்ம விநாயக சக்தி என்ற பெருமைப்படுத்துறோம். பாருங்க, இந்த வருஷத்துல விநாயக சக்தியோட தினம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆவணி மாதம் 15ஆம் தேதி 31/8/2022 புதன்கிழமை வருதுங்க. அந்த விநாயக சக்தி அன்னைக்கு நம்ம விநாயகரை வழிபட்டா சகல செல்வங்களும் புகழும் நமக்கு வரும்னு சாஸ்திரம் சொல்லுதுங்க. இந்த விநாயகரை பாத்தீங்கன்னா எளிமையான தெய்வமாக இருப்பாருங்க. அவர் எல்லா இடத்துலயும் இருப்பாருன்னு சொல்லுவாங்க. சாதாரண மஞ்சளிலும் குங்குமத்திலும் கூட அவர் காட்சி கொடுப்பாரு. மாட்டு சாணத்துல கூட அவர் காட்சி கொடுப்பாருங்க. அவரை வீட்டிலையும் வழிபடலாம், ஆலயத்துக்கு சென்று வழிபடலாங்க. இந்த விநாயக பெருமான் பாத்தீங்கன்னா தெருக்கள்ல, சாலையோரங்கள்ல, எல்லா இடத்துலயும் வச்சிருப்பாங்க. நீங்க அங்கேயும் வழிபடலாம். அவர் சாதாரணமா அரச மரத்தடின் அடியிலும் குளக்கரையிலும் கூட வீற்றிருப்பார். சுபகிருது வருடம் ஆவணி மாதம் 1ஆம் தேதி 17/8/2022 அன்னைக்கு உங்க கிரக நிலையில ஆராய்ஞ்சி பார்க்கும் பொழுது மேஷத்துல ராகு இருக்காருங்க, ரிஷபத்துல செவ்வாய், கடக ராசியில சுக்கிரன் இருக்கிறாரு, சிம்ம ராசியில சூரியன் மற்றும் புதன் ஆகிய இருவரும் இருக்காங்க, துலா ராசியில கேது இருக்காரு, மகர ராசியில பாத்தீங்க சனி பகவான் இருக்காருங்க, அவர் வக்ரகதியில இருக்காரு, கும்பராசியில யாரும் இல்ல, மீன ராசியில குரு பகவான் வக்ரகதியில இருக்காருங்க. இந்த ஆவணி மாதத்துல கிரக மாறுதலை பத்தி பாருங்க. ஆவணி 11/27/8/2022 புதன் வக்ரகதி ஆரம்பம். ஆவணி 16/1/9/2022 சுக்கிரன் சிம்ம ராசிக்கு மாறுறாருங்க. இந்த கிரகத்தோட சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகிறது, நீங்க என்னெல்லாம் பரிகாரம் செய்யலாம்னு பாக்கலாம் வாங்க. கன்னி ராசி அன்பர்களின் ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். கன்னி ராசி அன்பர்களே, ஆவணி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அஷ்டமத்தில் ராகுவும் 8ல் கேதுவும் சஞ்சரிக்கிறார்கள். எனவே சர்வ தோஷத்தின் ஆதிக்கத்தில் இருக்கிறீர்கள். புது முயற்சிகளை யோசித்து செய்யுங்கள். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் விரயாதிபதியான சூரியன் மாதம் முழுவதும் சஞ்சரிக்கிறாரு. எனவே விரயங்கள் உங்களுக்கு அதிகரிக்குங்க. குடும்ப சுமை கூடும். பிரபல மாணவர்களை நம்பி செய்த காரியங்களில் பிரச்சனைகள் ஏற்படலாம். சும காரியங்கள் கடைசி நேரத்தில் கை கூடிவிடும். உறவினர் பகை உருவாகாமல் பார்த்து கொள்ளுங்கள். ஆவணி 8ஆம் தேதி உங்க ராசிக்கு யார் வராருனா புதன் பகவான். அவர் வந்து அங்க உச்சம் பெறுகிறார். அவர் உச்சம் பெறுவதால உங்க வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னா மறக்க முடியாத சம்பவங்களை நடைபெறும் நேரமாக இந்த மாதம் அமைகிறதுங்க. ராசிநாதன் புதன் பலம் பெறும் இந்த நேரத்தில் நல்ல வாய்ப்புகள்லாம் உங்கள் வீடை தேடி வரும். உங்கள் உடல் நலம் சீராகும். தொழில் வளர்ச்சி திருப்தியா இருக்கும். திறமைக்கேற்ற அங்கீகாரமும் கிடைக்குங்க. ஆவணி 12ஆம் தேதி சிம்ம ராசிக்கு யார் செல்றாருனா புதன் வக்ர இயக்கத்துல செல்றாருங்க.
உங்க ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா புதன். அவர் 12 இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்குவரும் புதன் தாங்க. அவர் கேந்திராதிபத்திய தோஷம் பெற்றவர் என்பதால் வக்கர இயக்கத்தில் நன்மைகள் நடைபெறும். ஆரோக்கிய தொல்லையெல்லாம் இருக்காதுங்க. தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் நிரந்தர பணி அமையும். ஆவணி 16 தேதி சிம்ம ராசிக்கு யார் செல்றாருன்னு பார்த்தா சுக்கர பகவான் தாங்க செல்றாரு. உங்க ராசிக்கு 2 மற்றும் 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவரும் சுக்கர பகவான் தாங்க. 12 இடத்துல சுக்கர பகவான் வரும்போது குடும்ப சுமலை கூடும். குடியிருப்பு வீட்டால் சில பிரச்சனைகள் உருவாகலாம். தங்கம் வெள்ளி வாங்குவதில் தனி கவனம் செலுத்துவீர்கள். சகோதர வர்க்கத்தினரின் ஆதரவு கிடைக்கும். வெளிநாட்டு வணிகம் செய்பவர்களும் பங்கு சந்தையில் ஈடுபட்டவர்களும் கவனமாக செயல்படுவீங்க. மாதம் முழுவதும் குருவும் சனியும் வக்கர இயக்கத்தில் உள்ளனர். உங்க ராசிக்கு 4 மற்றும் 7 ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் யாருன்னு பார்த்தா குரு பகவான். அவர் அங்க வக்கரம் பெறுவதால சில நற்பலன்கள் கிடைக்கும். தாய் வழி ஆதரவு கிடைக்குங்க. குடும்ப பிரச்சனைகள் படிப்படியாக மாறும். இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். சனியின் வக்கர காலத்தில் பிள்ளைகளால் விரயங்கள் ஏற்படலாங்க. உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளை கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடனை வாங்கும் சூழ்நிலையும் ஏற்படலாம். ஆரோக்கிய தொல்லையும் உண்டு. கன்னிராசி அன்பர்களின் உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க. கன்னிராசி அன்பர்களுக்கு வேலை சுமை அதிகமா இருக்குங்க. அதனால ஒன்றும் கவலைப்பட வேணாம். நிர்வாகத்தினரின் ஆதரவும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்குங்க. அதனால உற்சாகமா செயல்படுவீங்க. எதிர்காலத்தை பற்றி இருக்க பயம்லாம் உங்களுக்கு போயிடுங்க. கன்னிராசி அன்பர்களே, நீங்க வேற வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போதைக்கு போலாங்க. உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு. வெளிநாட்டுல வேலை செய்யற கன்னிராசி அன்பர்களுக்கு சலுகைகள் கிடைக்கிற வாய்ப்பு அதிகமா இருக்குங்க. உங்களோட தசாபுத்தி சாதகமா இருந்தா சிறு ஊதிய உயர்வு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. கன்னிராசி அன்பர்களின் தொழில் மற்றும் உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க. வரி சுமைகள் அதிகரித்தாலும் தொழில் அபிவிருத்தியில் அது பாதிக்காது என கிரக நிலைகள் கூறுதுங்க. உலக சந்தையில பல மாதங்களாக ஏற்பட்டு வந்த நெருக்கடியெல்லாம் போய் ஏற்றுமதி துறையினருக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் மாதமாக இந்த மாதம் அமைதுங்க. தொழிலதிபர்லாம் இருக்கீங்கல்ல, நீங்கெல்லாம் தொழிற்சாலை விதிகளை கண்டிப்பாக பின்பற்றணுங்க. கன்னிராசி அன்பர்களுக்கு அஷ்டமஸ்தான ராகு இருக்கிறதால கொடிய விபத்து ஏற்படும் என ஜோதிடம் கூறுதுங்க. அதனால நீங்க மிக ஜாக்கிரதையா இருக்கணுங்க. இப்ப ஆபத்தான மிஷின்லாம் யூஸ் பண்றீங்க இல்லையா, அந்த இயந்திரங்களை கையாளும் போது மிக மிக ஜாக்கிரதையா நீங்க கையாளணும். விற்பனை லாபம் உங்களுக்கு மனதில் உற்சாகத்தை அளிக்குங்க. வர்த்தக துறையினருக்கு அன்றாட விற்பனை உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும். கன்னிராசி அன்பர்களோட கலைத்துறை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. உங்க கிரக நிலையில குறிப்பா சுக்கரன் சொல்றோம் இல்லைங்களா, அவரும் இப்போ நல்ல நிலையில இருக்காருங்க. சுப பலன்களை அளிப்பதில் குருவுக்கு அடுத்தபடியா யார் இருக்காருன்னு பாத்தீங்கன்னா சுக்கரன் தாங்க. இப்ப மனித வாழ்க்கையில சுகங்களையும் ஆடம்பர வசதிகளையும் கொடுக்கறது யாருன்னு பார்த்தா சுக்கரன் தாங்க. உங்களுக்கு செல்வாக்கையும் அள்ளி தருவாரு, கவலைப்படாதீங்க. கலைத்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டவர் யாருன்னு பார்த்தா சுக்கரன் தான். மற்ற துறைக்கு கிடைக்கிற மாதிரியே நடிகர் நடிகைகளுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் நல்ல அனுகூலமான பலன்களை தருது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த சுக்கர பகவான் தான். சுக்கரன் வந்து அளவோடு தாங்க சுபலம் பெற்றிருக்க வேண்டும். ஏன் சொல்றாங்க பாத்தீங்கன்னா, அளவிற்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது தர்ம சாஸ்திரம் கூறும் உண்மையாகும். இந்த அதிக பலம் கொண்ட சுக்கரன் என்ன பண்ணுவார் பாத்தீங்கன்னா, உலக இன்பங்களில் ஆழ்த்தி அதுவே அழிவிற்கு காரணமாக அமைந்து விடுங்க. அத்தகைய சுக்கரன் வந்து இந்த ஆவணி மாதத்துல அனுகூலமாக மாறியிருப்பதால் சென்ற மாதம் ஏற்பட்ட சிரமங்கள் பெருமளவில் இம்மாதம் ஏற்படாது குறையுங்க. கன்னிராசியோட அரசியல் துறையை பற்றி பார்க்கலாம் வாங்க. கலைத்துறை வந்து தன் பிடியில வைத்திருக்காரு சுக்கரன். அதே மாதிரிதாங்க அரசியல் துறையும் தன் பிடியிலே வைத்திருக்காரு சுக்கரன். குருவிற்கு நேர்மாறான எண்ணங்களை தாங்க சுக்கரன் கொடுப்பாரு. சுக்கரன் பாத்தீங்கன்னா போன மாசம் உங்களுக்கு அனுகூலமா இல்லைங்க, ஆனா இந்த மாசம் உங்களுக்கு அனுகூலமா தான் இருப்பாரு. உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால கட்சியில் உங்களுக்கு சென்ற ஆடி மாதத்தில் ஏற்பட்ட சிரமங்கள்லாம் படிப்படியா குறையுங்க. நீதிமன்ற வழக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது சாதகமா முடியுங்க. அரசியல் பிரமுகர், மிகப்பெரிய பிரமுகரோட உதவி உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அந்த அரசியல் பிரமுகரோட உதவி கிடைக்கிறதுனால உங்களுக்கு இருந்த கெட்ட பேர் மறையுங்க என கிரக நிலைகள் கூறுகிறது. இந்த கன்னிராசியோட மாணவ மாணவியரை பற்றி பார்க்கலாம் வாங்க. வித்யாஸ்தானம் சுபலம் பெற்று இருப்பதால் கல்வி முன்னேற்றம் உங்களுக்கு எந்த தடையும் இல்லாம நல்லபடியா நடக்குங்க. இந்த மாசம் பாத்தீங்கன்னா உயர்கல்விக்கு உங்களை தேடி வருங்க. உதவித்தொகையெல்லாம் உங்களுக்கு தேடி வரும். எதிர்காலத்துல என்ன செய்யலாம் அப்படின்னு நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு நல்ல நேரமாக இந்த ஆவணி மாசம் உங்களுக்கு அமையும்.
விவசாயத்துறையை பற்றி பார்க்கலாம் வாங்க. விளைச்சலும் வருமானம் உங்களுக்கு இந்த மாதம் திருப்தி தரக்கூடியதாக இருக்குங்க. அடிப்படை வசதிகளாக உங்களுக்கு எந்த ஒரு குறையும் இந்த மாதம் நடக்காது. அதனால விவசாயத்துறைக்கு இந்த மாதம் எந்த ஒரு கெடுதலும் இல்லைங்க, நன்மையே நடக்கும். கன்னிராசி அன்பர்களோட பெண்மணிகளை பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த மாதம் குருவும் சனியும் வக்கரமா இருக்கிறதால குடும்ப சுமை அதிகரிக்குங்க. கொடுக்கல் வாங்கலில் ஏமாற்றத்தை சந்திப்பீங்க. கணவன் மனைவியில் ஒற்றுமை பலப்படும், பயப்பட வேண்டாம். விரயங்களை சுப விரயமாக மாற்றிக்கொள்வது உங்கள் புத்திசாலித்தனத்தில் தாங்க இருக்கு. அதாவது நீங்க செலவு பண்ற காசை நல்ல விஷயத்துக்கு நீங்க தான் பயன்படுத்தணும், அது உங்க கையில தான் இருக்கு. புதிய வேலைக்கு விண்ணப்பித்திருந்தீங்கன்னா இந்த மாசம் உங்களுக்கு கிடைக்குங்க. வீட்டிற்கு தேவையான முக்கியமான பொருள், விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கன்னிராசி அன்பர்களோட பரிகாரம் என்னன்னு பாருங்க. இந்த மாதம் செவ்வாய்க்கிழமை தோறும் துர்க்கை வழிபாடு செய்து வந்தால் நன்மை நடக்கும். கன்னிராசி அன்பர்களோட அதிர்ஷ்டம் தரும் நாட்களை பத்தி பார்க்கலாம். ஆகஸ்ட் 20, 21, 25, 26 மற்றும் 31, செப்டம்பர் 1, 5, 6, 16 மற்றும் 17. அதிர்ஷ்டம் தரும் வண்ணம் ரோஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.